கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் 2023 ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு, பட் சிஎஸ்கேக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இல்ல. சிஎஸ்கேட ஒரு பெரிய வீக்னஸா நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், டெத் ஓவர்ல யாருமே கிடையாது. பிகாஸ் ஒரு டைம்ல ஒரு பிராவோங்கிற ஒரு பிளேயர் வந்து டெத் ஓவர் அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பட் அப்படி ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் ஜாமிசன் ரூல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிசாண்டா மகளாவை வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிக் பண்ண போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இவரை வச்சுக்க போறாங்க, ஏன்னா நல்ல ஒரு ஸ்பீட் போடக்கூடிய ஒரு பவுலர். அவரோட ஃபிட்னஸ் மட்டும் தான் அங்க கொஞ்சம் இஷ்யூவா இருக்கே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. ரீசன்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவர் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல பெருசா பிக் பண்ண படலங்கிற மாதிரி அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரீஸ் ஒன்னு போனாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா சிசாண்டா மகளாவை பிக் பண்ணிருந்தாங்க. இப்ப நெதர்லாந்தோட விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா விளையாண்டு இருக்காரு. இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இடையில அவரோட வெப் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிருச்சு. வெப்னா கையில நீங்க வந்து ஒரு ரெண்டு விரலுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்ல, அந்த வெப் வந்து கட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க விளையாண்டுட்டு இருக்காரு, ஏன்னா அந்த இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பொருட்டாவே வந்து அமையல. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பேஷனேட் கிரிக்கெட்டரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறாரு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு, விக்கெட்ஸ் எடுத்து நொறுக்குறாரு, அண்ட் நிறைய ரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு பவுலிங்ல. இது மாதிரி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா வந்து ரெண்டு சைடுமே இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்காரு. அண்ட் ரொம்ப ஒரு சென்சேஷனல் கிரிக்கெட்டரா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல மாறிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், அவரு இப்போ சிஎஸ்கே குள்ள வந்தா மட்டும்தான் டெத் ஓவர் ப்ராப்ளம்ங்கிறது தீர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ராஜ்வர்தன் அங்கரேகர் ரொம்ப நல்லா டெத்ல பண்ணாலும் நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண தீபக் சகர் வந்து பண்ணல, பட் அது எல்லா மேட்சும் அப்படி அமையாது. ஒரு சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அமையும். பட் அவரும் வந்துட்டாரு அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஷன் உட்கார வைக்கப்படுற மாதிரி இருக்கும். இப்ப உங்களோட கேள்வி இருக்கலாம், ப்ரோ பிரிட்டோரியஸ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டோரியஸ ட்ரை பண்ணலாம், பட் இங்க என்ன மேட்டர் அப்படின்னா கண்டிப்பா தீட்சனா இல்லாததுனால ஒரு நல்ல ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் தேவை. ரீசன்ட் டைம்ஸ்ல மொயின் அலி அவரோட பவுலிங்ல நல்லா பண்ணிட்டு இல்ல அப்படிங்கிறதுனால சாண்டர பிக் பண்ணாங்க. இப்ப தீட்சனா உள்ள வர்றாரு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இதுல இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றதே சிசாண்டா மகளா தான். கண்டிப்பா அந்த தூதுவன் வருவான், நம்மை வெற்றி பயணம் நோக்கி அழைத்து செல்வாங்கிற மாதிரி அந்த டெத் ஓவர் அந்த ஒரு இஷ்யூவை தீக்கணும் அப்படின்னா சிசாண்டா மகளா வந்துதான் ஆகணும். ஸோ அவர் வர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவர் எப்போ வர்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாக்டான அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல. பிகாஸ் அந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட April 2 இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அந்த ஒரு ஒரு மேட்ச் தேர்ட் ஓடி இன்னைக்கு அவங்க வந்து விளையாடுறாங்க. அது முடிச்சுட்டு அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாரு. ஸோ மேபி இன்னைக்கு முடிச்சுட்டு அவர் வந்துருவாரு. நாளைக்கான மேட்ச்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய கிடையாது. மேபி அதுக்கு அடுத்த மேட்சஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருப்பார் அப்படின்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, சிசாண்டா மகளா வந்ததுக்கு அப்புறம் டீமோட அந்த டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.